எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் தொண்ணூற்றி ஒரு நபர்களுடன் நான்கு விமானங்கள் கட்டுநாயக்கவில் வந்திறங்கியிருக்கின்றன கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக இலங்கைக்கு வர முடியாமல் மூன்று நாடுகளில் சிக்கியிருந்த இலங்கையர்கள் தொண்ணூற்றி ஒரு பேரை ஏற்றிய நான்கு விசேட விமானங்கள் இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றன கட்டாரின் தோகா நகரிலிருந்து முதல் விமானம் நாட்டை வந்தடைந்தது அதில் இருபத்தி ஒரு இலங்கையர்கள் வந்திருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து மாலித்தீவில் சிக்கியிருந்த இலங்கையர்களை ஏற்றி இரண்டு விமானங்கள் நாட்டை வந்தடைந்தன அதில் முதல் விமானத்தில் அறுபத்தி ஒரு பேரும் இரண்டாவது விமானத்தில் எட்டு பேரும் வந்தடைந்தனர் மற்றுமொரு தனி விமானத்தில் அபுதாபி நகரிலிருந்து நாட்டை வந்தடைந்திருக்கின்றனர் இவர்கள் அனைவரும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் சமூக ஊடகங்களில் தனிநபர்களின் விவரங்களை பெறும் நடவடிக்கை மக்களுக்கு எச்சரிக்கை சமூக ஊடகங்களில் தனி நபர்களின் விவரங்கள் சூட்சமாக பெறப்படும் நடவடிக்கை குறித்து இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளதா எதிர்வரும் பொதுத் தேர்தல் குறித்து கருத்து கணிப்பினை மேற்கொள்வதற்காக தெரிவித்து இவ்வாறு விவரங்கள் சேகரிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றதா இது தொடர்பில் இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் மேலும் குறிப்பிடுகையில் தேர்தல் குறித்த கருத்துக்கணிப்பில் பங்கேற்குமாறு அல்லது குழுக்களில் இணையுமாறும் சமூக ஊடகங்களில் மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்படுகின்றன இதன் மூலம் தனி நபர்களிடம் இருந்து தகவல்கள் பெறப்படுகின்றன எனவே சமூக ஊடகங்கள் மூலம் மீட்கப்படும் இவ்வாறான வேண்டுகோள் குறித்து மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கருத்து கணிப்புகளுக்காக வேண்டுகோள் விடுக்கப்படும் போது அதற்கான நோக்கங்கள் குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா மேலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இவ்வாறான முயற்சிகள் இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதா உள்ள பிரித்தானிய விசா விண்ணப்ப நிலையம் செல்வோருக்கு ஓர் முக்கிய அறிவிப்பு கொழும்பில் அமைந்துள்ள பிரித்தானிய பீசாவுக்கான விண்ணப்ப நிலையம் எதிர்வரும் ஏழாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது புதிதாக விண்ணப்பம் செய்தல் உள்ளிட்ட விவரங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கக்கூடிய அந்த லிங்கில் சென்று இணையதளத்தில் பார்வையிட முடியும் அத்துடன் பீசா விண்ணப்ப நிலையத்துக்கு சேவைக்காக வருவோர் முன் அனுமதி பெற்றுக்கொள்வது அவசியம் என்பதுடன் அந்த தினத்தில் பிரித்தானிய பீசா விண்ணப்ப நிலையமானது திறந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதா அதே போல முன் அனுமதியின்றி வருபவர்கள் பீசா விண்ணப்ப நிலையத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா விசா விண்ணப்ப மையங்களுக்கு வருகை தரும் வாடிக்கையாளர்கள் சுகாதார அதிகாரிகளின் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு சமூக இடைவெளியை பேணுவதுடன் உடல் வெப்பநிலை சோதனைக்கு உட்படுத்துவதுடன் முகக்கவசங்கள் அணிவது கட்டாயமாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றதா மேலும் கொரோனா வைரஸ் என்கின்ற கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்கு புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன புதிய கட்டுப்பாடுகள் குறித்த விவரங்களையும் நாம் எம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் வழங்குகின்றோம் அந்த இணையதளத்தின் மூலம் அந்த கட்டுப்பாடுகள் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள் எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் வீசா பட்டியலுக்குள் உள்ளடக்கப்படாத இலங்கை ஐரோப்பிய ஒன்றியம் விளக்கம் விமான நிலையங்களை திறக்காத அத்துடன் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து பயணிகளை ஈர்க்காத நாடுகளை தமது விசா பட்டியலுக்குள் சேர்க்கவில்லை என்று ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு அறிவித்துள்ளதா இலங்கையின் துறை அமைச்சு இதனை தெரிவித்துள்ளதா ஜூலை முதலாம் திகதியில் இருந்து ஐரோப்பிய ஒன்றியம் தமது வெளிப்புற எல்லைகளை திறக்கின்ற நிலையில் அதற்கான பதினைந்து நாடுகளை பட்டியலிட்டுள்ளதா அதில் இலங்கை உள்ளடக்கப்படவில்லை எனினும் அந்த பட்டியலுக்குள் இடம்பெற இலங்கையின் பிரசல்ஸ் தூதரகம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றதா அந்நிலையிலேயே விமான நிலையங்களை திறக்காத ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை ஏற்றுக்கொள்ளாத நாடுகளை தமது பட்டியலில் இணைத்து கொள்வது தொடர்பில் இன்னும் கருத்தில் கொள்ளவில்லை என்று ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையிடம் அறிவித்திருப்பதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது நாடுகளின் கொரோனாவின் கட்டுப்பாட்டு நிலை ஐரோப்பிய நாடுகளுக்கான பயண தடைகள் குறித்த நாடுகள் தளர்த்தி உள்ளமை தொடர்பில் ஆராயப்பட்ட பின்னரே நாடுகளுக்கான பட்டியல் விரிவுபடுத்தப்படும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருக்கின்றதா தனது புகைப்படத்தை பயன்படுத்த வேண்டாம் ஜனாதிபதி உத்தரவு எதிர்வரும் பொது தேர்தல் பிரச்சாரங்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக தனது படத்தை பயன்படுத்த வேண்டாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இது குறித்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் பாதுகாப்பு சேவைகள் பொது நிர்வாகம் அரச நிறுவனங்கள் சபைகள் மற்றும் சட்ட ரீதியான அமைப்புகளில் கடமையாற்றும் அரச ஊழியர்கள் எவரும் அரசியலில் ஈடுபடக்கூடாது எனவும் ஜனாதிபதி இதன்போது போது உத்தரவிட்டுள்ளார் கடன் நிவாரணம் தொடர்பில் இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள இந்தியா கடன் நிவாரணம் மற்றும் நாணய மாற்று தொடர்பில் இந்தியாவும் இலங்கையும் உயர்மற்ற பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றன இந்திய உயர்ஸ்தானிக தகவல்கள் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றதா முன்னதாக கடன் செலுத்தும் தொகையை காலம் தாழ்த்துமாறு விடுத்த கோரிக்கைக்கு இந்தியா இன்னும் பதில் வழங்கவில்லை என்று இலங்கையின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அண்மையில் தெரிவித்திருந்த நிலையிலேயே இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றதா ஏற்கனவே இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பில் இந்திய இலங்கை தலைவர்கள் மட்ட சந்திப்பின் போது பேசப்பட்டிருக்கின்றதா அந்நிலையில் அதிகாரிகள் மற்ற பேச்சுக்கள் தற்போது நடத்தப்பட்டிருப்பதாக இந்திய உயர்ஸ்தானிக தரப்புகள் தெரிவித்திருக்கின்றன சமகாலத்தில் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நாட்டுக்கு வருகை தர முடியாத நிலையில் இருந்த பல நாடுகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கின்றது அவ்வாறு அழைத்து வரப்பட்ட இலங்கையர்களுக்கு கிடைக்கும் தீர்வை வரியற்ற பொருட்களை கொள்வனவு செய்யும் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனினும் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்க உள்ளதாக விமான நிலைய மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் தலைவர் சந்திரஸ்ரீ தெரிவித்திருக்கின்றார் தற்போது வரை பல்வேறு நாடுகளில் தங்கியிருந்த இலங்கையர்கள் பதிமூவாயிரம் பேர் வரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது எனினும் குறித்த இலங்கையர்களுக்கு தீர்வை மரிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயுள்ளதா இதனால் நானூன்றுக்கு நூறு பேர் வரை இந்த முறை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பயணிகளை விமான நிலையத்துக்கு மீண்டும் அழைத்து தீர்வை அற்ற கடைகளில் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் எனவும் கூறியிருக்கின்றார் குறித்த இலங்கையர்கள் தனிமைப்படுத்த நடவடிக்கைகளை நிறைவு செய்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்த கடிதங்களுடன் விமான நிலையத்துக்கு வருகை தர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் மேல் வடமேல் சப்ரகம் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளதா ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று அல்லது நாளை மாலை வேளையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கின்றது